நாய்ப்பால் குடித்து வளரும் ஜார்க்கண்ட் சிறுவன், கவலையில் பெற்றோர். ஜார்க்கண்டில் வாய் பேச முடியாத 10 வயது சிறுவன் தெருநாய்களின் பாலை குடிக்கும் பழக்கம் உள்ளவராக இருப்பது அவரின் பெற்றோரை கவலையடைய வைத்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தன்பாத் நகரை சேர்ந்தவர் சுபேதார் சிங், பழ வியாபாரி. அவரது மனைவி பிங்க் குமாரி வீடுகளில் வேலை செய்து வருபவர். அவர்களின் மகனான ரோஹித் குமார் பிறவியிலேயே வாய் பேச முடியாதவர். மோகித்துக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் உள்ளது. நாய்ப்பால். மோகித்துக்கு 4 வயது இருக்கும் போது தெருவில் சென்ற பெண் நாயிடம் அதன் பாலை குடித்துள்ளார். அதிலிருந்து அவர் இன்று வரை தெருநாய்களின் பாலை குடித்து வருகிறார். பெற்றோர். மோகித் நாய்களிடம் பால் குடிப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் இது குறித்து அவரின் பெற்றோரிடம் தெரிவித்தனர். அவர்களும் எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் நாய்களை தேடிச் சென்று பால் குடிக்கிறார் மோகித். நாய்களும். மோகித் வசிக்கும் மனைத்தான் பகுதியில் உள்ள தெருநாய்களும் அவர் வந்து பால் குடித்தால் அவரை கடிக்காமல் அமைதியாக உள்ளனர். இந்நிலையில் அவர் பக்கத்து பகுதிக்கு சென்று பால் குடிக்க முயன்ற போது அந்த நாய் அவரை கடித்து விட்டது. tamilvoice.com. பயம். மோகித்தின் நாய் பால் குடியை மறக்கடிக்க அவரது பெற்றோர் அவரை பள்ளிக்கு கூட அனுப்பி வைக்கவில்லை. இருப்பினும் அவர் பெற்றோருக்கு தெரியாமல் சென்று நாய்களிடம் பால் குடிக்கிறார். இந்த குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க மோகித்தின் பெற்றோரிடம் வசதி இல்லை. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.